நமது ரசிக்கலாமாங்க சீசன் டூல திருத்தலமும் திருவருளும் நிகழ்ச்சியில இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நம்மள திருமதி யோகாம்பாள் சுந்தர் அவர்கள் எந்த சன்னிதானத்துக்கு கூட்டிட்டு போக போறாங்க, எந்த தெய்வத்துடைய சிறப்பம்சங்கள் எல்லாம் சொல்ல போறாங்கன்னு பார்க்கலாம். அதோட மட்டும் இல்லாம அந்த தெய்வத்துக்கு ஏற்ற மாதிரியான பிரசாதமும் செஞ்சு கொடுக்க போறாங்க, அது என்ன அப்படிங்கறதையும் பார்க்கலாம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் நமது ருசிக்கலாம் வாங்க சீசன் 2 நிகழ்ச்சியில் பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம். ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை நம்மளை அம்மா வந்து கோவில் டூர் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க, அண்ட் அது ரிலேட்டடாக பிரசாதமும் செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி நம்மளை அம்மா திருவள்ளூர் மாவட்டம் புதிய திருப்பாச்சூர் அப்படின்ற கிராமத்தில் அமைந்திருக்கும் லலிதா மகா திரிபுர சுந்தரி கோவில் அன்னை வாராகி சக்தி பீடம் கோவிலுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இந்த கோவிலை குருஜி கணேசன் சர்மா அவர்கள் ரொம்ப அழகாக வழிநடத்தி சென்றுட்டுருக்காங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம திரிபுர சுந்தரி சன்னிதானம் முன்னாடி நம்மளை நிற்க வச்சுருக்காங்க. ஸோ அம்மனை பற்றி அம்மாவே சொல்லி நம்ம கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. சோ ரீசன் வீக்கா இந்த கோவில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சனிதானம் கூட்டிட்டு வரீங்க. ஆடி வெள்ளிக்கிழமையில ஒரு ஒரு அம்பாளா பாத்துட்டு இருக்கோம். ரொம்ப விசேஷமான ஒரு இது. ஆமா, நம்ம இன்னைக்கு பாத்துட்டு இருக்கிறது வந்து லலிதா மகா திருப்புர சுந்தரி அம்பாள். இவதான் லலிதா சகஸ்ரநாமத்துக்கு முதல் இது. லலிதா சகஸ்ரநாமம் யார் எழுதியிருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும். ஹயக்ரீவர் வந்து லலிதா அம்பாள் மேல எழுதினது. இவ உருவான ஒரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா பண்டாசுர வதத்துக்கோசுரம் தான் இவ உருவானா. அதுவும் சிதக்னி குண்டத்துலேருந்து வந்தா. சிதக்னி குண்டம்னா நெருப்பு இதுலேருந்து குண்டத்துலேருந்து அவள் வெளியில் வந்தவோ. பரமேஸ்வரன் அண்ட் பிரம்மா விஷ்ணு எல்லாருமே இவளை தாயாராக தான் பார்த்தா. இவளுடைய ஹிருதயத்துலேருந்து வந்தவ தான் பாலாம்பிகை. அதுவும் போர்க்களத்தில் ஹிருதயத்துலேருந்து உருவான குழந்தை பாலாம்பிகை. அவள் தான் பண்டாசுரனை வதைப்பு. ஸோ அவனுடைய வரம் பிரகாரம் இன்னொரு 5 வயசு குழந்தை தான் இது பண்ணணுன்றது தான் அவனுடைய வரம். அந்த இதில் பாலாம்பிகை தான் போய் அவளுடைய ஹிருதயத்துலேருந்து பிறந்து பேர் வண்டாசுரனை வதம் பண்ணுவோம். லலிதா சகஸ்ரநாமத்தில் சொல்லுறதையே காமேச பத்த மாங்கல்ய பத்து அப்படின்னு மீன்ஸ் அவர் கட்டியிருக்கார். மாங்கல்ய சூத்திர சோபித கந்தரா அப்படின்ற ஒரு ஒரு நாமா இருக்கும் அவளுக்கு. காமேஸ்வரர் வந்து இவருக்கு தாலி கட்டி அந்த தாலியோடையே இவ சிதக்னி குண்டத்துலேருந்து வந்ததாக அவளுக்கு பேருண்டு. ஸோ இவ வந்து இப்படி தான் அனுகிரகம் பண்ணுவோம் அப்படின்றதே கிடையாது. லலிதா சகஸ்ரநாமம் வந்து யாரெல்லாம் முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் அந்த அதில் இருக்கிற நாமாக்கள்லாம் ஒன்று ஒன்றுத்துக்கும் அவ்வளோ ஒரு அர்த்தம் உண்டு. நானே சிலதுலலாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதாவது ரத்தவர்ணா மாம்ச நிஷ்டா குடான்ன பிரீத்த மானசா. ரத்தவர்ணம்னா அவள் சிகப்பு கலரில் இருக்கும். மாம்ச நிஷ்டம் எந்த மாம்சத்தையும் அவள் இது பண்ண மாட்டான். அதே மாதிரி குடான்ன பிரீத்தமா, குடம்னா வெள்ளம், அது பச்சரிசியோடு சேர்ந்து ஒரு இது குடான்ன பிரீத்த மானசா. ஸோ அவளுக்கு அந்த பாயசான்ன பிரியை குடான்ன பிரியை. அதே மாதிரி பக்த மானச ஹம்சிகா அப்படின்னே அவளுக்கு ஒரு மான ஒரு பேர் இருக்குது. பக்த மானச ஹம்சிகா அப்படின்னா யாரெல்லாம் அவள் பேரில் அவ்வளோ ஒரு பக்தியாக இருக்காளோ அவள் எல்லாரையும் அவள் வந்து அணைச்சிக்கிற மாதிரி வேறு யாருமே இது பண்ணிக்க மாட்டாள். ஒரு அதான் சொல்கிற மாதிரி நமக்கு முதல்ல ஒரு வருத்தம் இருந்தது, ஏதோ ஒரு கஷ்டம் இல்லை, ஒரு ரொம்ப சந்தோஷம். எதா இருந்தாலும் நம்ம அம்மாட்ட தான் நம்ம போய் பகிர்ந்துப்போம். இவள் வந்து அந்த தாயாரோட இடத்துல இருக்கிறவங்க. எனக்கெல்லாம் சொல்லணும்னா இவளோட சன்னதியில் காமாட்சி சன்னதியிலலாம் போய் நின்னேன்னா முதல்ல தரதரம் கண்ணிலையும் தண்ணி கொட்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா துக்கத்தால் மட்டும்தான் தண்ணி கொட்டும்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு அதாவது நம்ம தாயாரை பார்க்கறதே நமக்கு மிதமிஞ்சின ஒரு சந்தோஷத்தில் கூட ஒரு ஆனந்த கண்ணீர் நம்மக்கிட்ட வரும் பார்த்துருக்கல. அந்த மாதிரி ஆனந்த கண்ணீர் தான் நம்மளோட இது. அட் த சேம் டைம் இவா கிட்டலாம் போகிறச்சே நம்ம மனசு வந்து ரொம்ப லைட்டாக அதெல்லாம் தான் அங்கே இது. அதே மாதிரி பண்டாசுர வதத்துக்கு அப்புறமா இவ வந்து இவளுடைய இது ஸ்ரீபுரம் அப்படின்றது தான் இவளுடைய இது. ஸ்ரீ அதாவது ஆரம்பிக்கிறதே ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராகி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி அப்படின் தான் அவளோடது. சித்தக்னி குண்ட சம்பூத தேவகாரிய சமுத்தியதா. தேவகாரியம் அப்படின்னா இந்த பண்டாசுரனால் எல்லா தேவர்களும் கஷ்டப்பட்டுருந்தான். ஸோ அவளுக்கெல்லாம் இவள் ஹெல்ப் பண்ணுறதுக்கோசம் தேவகாரிய சமுத்தியதா அவள் வந்து அவதாரம் எடுத்து
இவள் பண்டாசுரத்தை வதம் பண்ணி நம்ம எல்லாரையும் காப்பாற்றி தேவர்களையும் காப்பாற்றி அவள் இன்னி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமேஷூரில் ரொம்ப லலிதாம்பிகையோட இது வந்து அரங்கேறினது கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற திருமேஷூரில் தான். ஹயக்ரீவர் எழுதியிருக்கிறது அங்கே தான். இன்னும் பார்க்க போனேன்னா அகஸ்தியரே அதை உட்கார்ந்துட்டு கேட்டிருக்கார். அதில் அகஸ்தியரோட மனைவி பெயரும் ஒன் ஆஃப் த நாமாவாக வரும், லோபா முத்ரா சிதா லீலா கிளிப்த பிரம்மாண்டமண்ட லோபா. அப்போ தான் அவருக்கே லோபா முத்ரா நம்ம பொண்டாட்டி பேரை சொல்கிறாளே அப்படின்னு அவரே யோசிச்சிருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த அம்பாள் லோபா முத்ராவும் அங்கே. ஸோ அது அவருக்கே அத்தனை நாள் நம்மளோட பொண்டாட்டியுமே ஒரு அம்பாள் ஸ்வரூபம்ன்றது அவருக்கே அன்னைக்கு தான் தெரிஞ்சுது. ஸோ ஹயக்ரீவர் வாயால் அதை கேட்குறதே தான். இந்த மாதிரி நிறையா நிகழ்வுகள் இருக்குது. இதை வந்து அவளை காமேசியுடியாக பார்க்குறவாளும் இருக்கா, லலிதாம்பிகையும் இவள் தான், காமாட்சியும் இவள் தான். ஸோ எல்லாமே இவள் தான். நீங்கள் பார்த்தேன்னா அந்த 5 வயசு குழந்தை பண்டாசுரனை வதம் பண்ணிவிட்டு இங்கே வந்து காஞ்சிபுரத்தில் தான் வந்து அது நிற்கும். அப்போ மயனை விட்டு தனக்கு ஒரு கோவில் கட்ட சொல்லும். நான் உள்ளே போய் உட்கா, நீ அவள் பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் கேட்பா, நீ யாருமா அப்படின்னு அந்த குழந்தைய பார்த்து. மயனை விட்டு எனக்கு ஒரு கோவில் கட்ட சொல், அதுக்கப்புறம் நான் யாருன்னு நாளை காத்தால் தூப தீப ஆராதனையோடு திறந்து பாருங்கோ, நான் யாருன்னு தெரியும் அப்படின்பா. அடுத்த நாளைக்கு காத்தால் தூப தீப ஆராதனையோடு இவா திறக்கட்டே, காமாட்சியாக அங்கே எல்லாருக்கும் அவள் பிரத்யட்சமாகும். இந்த காமாட்சியிட்டையும் இந்த ஆடி வெள்ளிக்கிழமைக்கு இந்த லலிதா திருப்புர சுந்தரி காமாட்சி எல்லாரும் ஒரே தம்பாள் தான், நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறதுக்கு தான் அவள் எல்லோரும் இருக்கா. அவள்கிட்ட நம்ம பிரார்த்தனையும் வச்சுப்போம். நிச்சயமாக, தேங்க்யூம்மா. ஸோ எப்போவுமே எனக்கு உங்ககிட்ட கதை கேட்குறதுனா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே இப்போது ரீசன்ட் டேஸாக கோவில் பற்றிலாம் கேட்கும்போது என்னை அவ்வளோ மெய் மறந்து கேட்டுட்ருக்கேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே விவாஸ், அம்மா இன்றைக்கி வந்துட்டு திரிபுர சுந்தரி பற்றி ரொம்ப அழகாக அப்படியே அவங்களே மறந்து நம்மக்கிட்ட வந்து கதைகள் வந்து சொன்னாங்க. இப்போ இவங்க ரிலேட்டடாக என்ன பிரசாதம் நமக்காக செஞ்சு கொடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அம்மா, லலிதா மகா திரிபுர சுந்தரி அது பேரே ரொம்ப ஒரு அழகு. ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அவங்கள பற்றி அழகான கதைகள் சொன்னீங்க. அண்ட் கோவிலில் அவங்கள பார்க்கும் போதும் அவ்வளோ பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அவங்களுக்கு ரிலேட்டடாக என்ன பிரசாதம் சொல்லி கொடுக்க போகிறீங்கம்மா? அங்கே நான் அம்பாவை பார்த்துட்டு கதை சொல்லிட்டு கூட சொன்னேன், குடான்ன பிரீத்தமான சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடான்னம் தான் பண்ண போகிறோம். குடான்னம்னா குடம் அப்படின்னா வெள்ளம். சரி, அதுக்கு வந்து அன்னம் அப்படின்றத பச்சரிசி சாதம் நம்ம எடுத்துக்கலாம், ஆர் ஜீரக சம்பா சாதம் எடுத்துக்கோங்க. ஓகே, இது ரெண்டுத்துல எதாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் 1:30 அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு இந்த குக்கரில் வச்சு நம்ம வந்து ஒரு 4 விசில் வாங்கி வச்சுருக்கோம். 1:4 ஆர் 1:5 தண்ணி வச்சுருக்கோம். நல்லா தாராளமாக தண்ணி வச்சேன்னா ஒரு 3 விசில் 4 விசில் கொடுத்தேன்னா குழச்சலாக ஆகும். இது என்ன, இன்னும் ப்ரெஷர் இறங்கலை. அதுக்குள்ளே 1:2 வெல்லம் எடுத்துக்கலாம். சரி, எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்துட்டோமோ அதே கப்பால் 2 கப்பு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். ஆக்சுவலி பார்த்தேன்னா கோவிலில் கிடைக்கிற சக்கரை பொங்கலுக்கு எல்லாமே இதுதான். அது நம்ம ஜென்ரலாக சக்கரை பொங்கல் பண்ணோம்னா பைத்தம்பருப்பு யூஸ் பண்ணுவோம், இந்த குடான்னத்துக்கு அது கிடையாது. இது வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டும் வடிகட்டிட்டும் சாதத்தோடையே விட்டு நல்லா குழச்செல்லாம் விட்டுட்டு அதோடையே சேர்ந்து நல்லா ரெண்டுமா சேர்ந்து கொதிக்கணும். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி என்ன கோவில் பிரசாதம் நம்ம பண்ணினாலுமே அது வந்து பிரசாதம் நல்லா இருக்கும், ஆனால் அங்கே கிடைக்கிறதுங்கிறது அது பிகாஸ் அது சுவாமியோட நேர் கண் திருஷ்டி பட்டு அவருக்கு நேவேத்தியமாக அதை பிரசாதமாக நமக்கு இத்தினோண்டு கொடுத்தா கூட இன்னும் கொஞ்சம் கிடைக்காதாமா அப்படின்னு தோணும் நமக்கு, அந்த அளவுக்கு அது இதுவாக இருக்கும். அதுக்கு காரணம் வந்து பகவானோட நேர் கண் திருஷ்டி பட்ட ஒரு பிரசாதம் இது, நம்ம பண்ணி நைவேத்தியம் பண்ணுறது நல்லா இருக்கும் இல்லைன்னு நான் சொல்லலை, அதுலோக்கு இருக்காது உண்மை. இப்போ இதுக்கப்புறம் வியூவர்ஸ்க்கும் நல்லா இதுதான், அடுத்தடுத்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஆமாம், தொடர்ந்து இருக்கு. ஆடி வந்தாலே அப்புறம் பண்டிகைகள்லாம் ஆடி ஆடி வரும்,
ஓடி ஓடி வரும் அப்படிம்பா. அதுக்கப்புறம் தை பிறந்ததுக்கு அப்புறம் மெது மெதுவா குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஆடி டு தை வந்து எல்லாம் ஓடி ஓடி வந்துட்டே இருக்குமா. நமக்கு வந்து இப்போதான் ஆடி முடிஞ்சதுன்னு நினைப்போம், புண்ணிய ஸ்ரீ ஜெயந்தி வரும், அது முடிஞ்ச கிட உடனே விநாயகர் சதுர்த்தி வரும், அது வந்து மாலை பக்ஷம் மாலை நடுப்புற இன் பிட்வீன் ஓணம் வரும், அதுக்கப்புறமா வந்து ஆவணி ஆட்டம் வரும், மாலை பக்ஷம் வரும், நவராத்திரி 10 நாள், நவராத்திரி முடிஞ்சு 15 நாளைகளாக தீபாவளி. நான் சாப்பிட ரெடியாக இருக்கேன், நீங்கள் வந்து. ஸோ இதில் வந்து நம்ம அன்னைக்கு பார்த்துட்டு இருந்த அம்பாள் நான் சொன்ன மாதிரி சித்தக்னி குண்டத்துலேருந்து வந்தா, பிகாஸ் தேவகாரிய சமுத்தியதா அப்படின்னு தான் அந்த லலிதா சஹஸ்ரநாம பாடுறதே. தேவகாரியம் அப்படின்னு சொல்லி சொன்னால் தேவர்கள்லாம் நிறைய பேர் பண்டாசுரனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா. ஸோ அவளெல்லாம் ரட்சிக்கிறதுக்கோசரம் வந்தவ தான் லலிதாம்பிகை. அதனால் அவளுடைய இது வறட்சியையே அவள் வந்து சித்தக்னி குண்டத்துலேருந்து அந்த நெருப்பு இதுலேருந்து அவள் வறட்சியையே கழுத்தில் வந்து தாலியோடையே வருவலாம். அப்படின்னா அதுக்கு முன்னாடியே அவள் காமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கா. ஸோ இன்னைக்கு காமேஸ்வரரும் அந்த கோவிலில் இருந்தார். நமக்கு அந்த சமயத்தில் அதை ஷூட் பண்ண முடியல, பார்க்கலாம். திருப்பி நமக்கு காமேஸ்வரர் கூப்பிட்டு நிச்சயமாக அவரை தரிசனம் பண்ண வைப்பார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு அம்பாளோட இதுக்கு அவ்வளோ ஒரு இது உண்டு. அதே மாதிரி ஆதிசங்கரர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் சொல்லியிருப்பார், அவளுடைய தாட்டங்கம் தான் ரொம்ப விசேஷம். அது வந்து தாலிக்கு ஒத்தானது உன்னுடைய தாடங்கமுமே, அவ்வளவு மகிமையுடையது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அதனால தான் அகிலாண்டேஸ்வரிய போய் எல்லாரும் தரிசனம் பண்ணுறேன்னா பட்டர் வந்து இப்படி வெறும தீபாரதனை பண்ணுறதே கொஞ்சம் தாடங்கத்துக்கிட்ட காமிங்கன்னு சொல்லணும். தாடங்கத்தில் பார்த்தேன்னா ஸ்ரீசக்கர இது பண்ணி தாடங்கம் போட்டுருப்போம். இந்த தாடங்கம்ன்ற வார்த்தையே ரொம்ப அழகா இருக்கு கேட்கறதுக்கு. அதாவது ஆனால் அட் தி சேம் டைம் நான் எதையும் சொல்லுவேன், சம்ஸ்கிருதம் தெரியல அப்படின்னா நாங்கள் இதெல்லாம் படிக்க முடியல அப்படின்னா வருத்தப்படாதீங்கோ. அது தப்பாக சொல்லி ப்ரொனன்சியேஷன் தப்பாக போய் இது பண்ணுறதை விட அதுக்கு அதில் என்ன இருக்கோ அதே அளவு அபிராமி அந்தாதியிலையும் இருக்கு. ஸோ அபிராமி அந்தாதியை நீங்கள் தாராளமாக பாராயணம் பண்ணலாம். அது நமக்கு தெரிஞ்ச பாஷை, நமக்கு புரிஞ்ச பாஷை, தப்பே கிடையாது. ஓகே, அவ்வளோதான். ப்ரெஷர் இறங்கி எடுத்துப்பா. சாதம் நல்லா ஜோராக தயாராகிடுத்து, வெள்ளத்தை கரைச்ச வெள்ளத்தை இதில் விட்டுக்கிறேன். சாத்து இந்த மாதிரி ஒருத்தர் முன்னாடியே மசிச்சுக்கோங்க, ஏன்னா வெள்ளத்தில் போட்டேன்னா அதை முழிச்சுன்றோம். கரைச்சோமே ஒழிய இதை வந்து நம்ம பாக ஆக்கலை. ஆமாம். ஸோ இது நல்லா சேர்ந்து சாதத்தோடு சேர்ந்து கொதிக்கணும், அப்போ தான் இது பாகு மாதிரி ஆகும். நீங்கள் காமாட்சி கோவிலுக்கு போனாலும் சரி, அகிலாண்டேஸ்வரி கோவிலுக்கு போனாலும் சரி, எல்லா இடத்துலையுமே ஸ்ரீசக்கர பிரதிஷ்டைங்கிறது நடந்திருக்கு. இங்கே எல்லாமே ஆதிசங்கரர் தான் ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அதே மாதிரி ஹயக்ரீவர் வந்து லலிதா சஹஸ்ரநாமத்தை எழுதின இடம் வந்து திருமேஷூர் அப்படின்னு சொல்லிட்டு கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. அங்கே பார்த்தேன்னா லலிதா தேவி வந்து அழகாக கொலுசே போட்டுருக்கு. ஓகே, யாரோ ஒரு வாழ் பக்தையோட சொப்பனத்தில் போயிட்டு எனக்கு என் காலுக்கு கொலுசு பண்ணி போடேன் அப்படின்னு சொல்லி கேட்டாளாம். அவளும் பண்ணிட்டு எந்த அம்பாள்னு தெரியாத அந்த கொலுசை வச்சுட்டு எல்லா கோவிலுக்கும் சுற்றினாலாம், எந்த கோவில்லையும் எந்த அம்பாளுக்கும் அது செட் ஆகல. திருமேஷூரில் வந்துட்டு வச்சு பார்க்கறதே காலில் கொலுசு போடுற அளவுக்கு அந்த இடத்துல கேப் இருந்துடும். ஸோ முன்னாடி அவள் வந்து வெள்ளியில் கொலுசு பண்ணி போட்டா, இப்போ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வசதி படித்தவா தங்கத்திலேயே கொலுசு பண்ணி போட்டிருக்கா. அவளுக்கு என்ன லோக மாதா ராஜ மாதங்கி அவளை சொல்லவே வேண்டாம். ஆமாம், ராஜராஜேஸ்வரி உலகத்துக்கே ராணியோ,
அவள் தங்கம் இல்லை, வைடூரியத்திலேயே வேணாலும் அவளுக்கு கொலுசு பண்ணி போடலாம். உண்மை. ஸோ நீங்கள் அன்னைக்கு கூட்டு போன கோயிலையும் எல்லா அம்மனுமே கொலுசு போட்டிருந்தாங்க. கொலுசு அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்க. ஸோ இதில் வந்து நம்ம ஏலக்காய் பொடி போடலாம்ப்பா. ஒன் டீஸ்பூன் கிட்ட இது கொதிக்கட்டும். ஒரு ஸ்பூன் இதில் விடுறேன், ஒரு ஸ்பூன் இதில், ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் விட்டுருக்கலாம். ஸோ அடுத்தடுத்து ஃபங்க்ஷனில் இப்போது நம்ம கிச்சன்லேயும் நெய் முந்திரிலாம் நிறையா வாங்கி வைக்கிற டைம் அது மட்டும் நம்ம யோசிக்கவே மாட்டோம் இல்லையா. நம்மளே பண்ணி நம்மளே சாப்பிட்றது பிரசாதத்தை அப்படிங்கிறத விட ஒரு நாலு பேருக்கு கொடுத்துட்டும் சாப்பிட்றது அதில் கிடைக்கிற அந்த இன்பம் இருக்குது பாருங்க, அது தனி இன்பம். அதனால் எல்லாரையுமே சொல்லுவேன், யாரெல்லாம் பண்ணுறீளோ எல்லாரும் அவள் வீட்டு பக்கத்தில் யாராலெல்லாம் பண்ண முடியலையோ அவளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அவள் சாப்பிட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்துனோன்னா நிஜமாலுமே அது அம்பாளோட நிஜமான பிரசாதம். அதுதான் முந்திரி பருப்பு வறுத்துட்டோம், குடா அன்னத்தில் ஆட் பண்ணி ஜோராக ரெடி ஆகிடுது. அடுப்பை அனுப்பிச்சுடுறேன்ப்பா. ஓகே, பிகாஸ் இதை பச்சை வெள்ளமாக போட்டோங்கிறதுனால வெள்ளமும் அரிசியுமாக சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுன்னா சரியாயிடும். லலிதா மகா திருப்பர சுந்தரியோட பிரசாதம் முக்கியமா. ஸோ எப்படி வந்து கோவிலில் பிரசாதம் அல்டிமேட்டோ, நீங்கள் செய்கிறத பார்த்தாலே அது உண்மையாக நான் ஷோக்காக சொல்கிறதே கிடையாது, அது அப்படி டெம்ட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம வீட்டில் செய்வோம் இந்த சக்கரை பொங்கல் அப்படின்னு சொல்லி செய்வோம், ஆனால் இது பார்க்கும்போதே எப்படி இருக்கு பாருங்களேன். இது அம்பாளோட ஒரு அனுகிரகம்ப்பா. அதுதான் அல்டிமேட்மா. ஸோ நீங்கள் சொல்கிற அளவு தான், அந்த சாதம் வேக வைக்கிறதுக்கான அளவுலேருந்து அதுக்கான வெள்ளம் வரைக்கும் சொல்லும் போது நெய் எல்லாமே அதாவது சேர்ந்தால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் அடிக்கடி சொல்வீங்க. ஸோ அது வந்து உண்மை தான், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூம்மா. தேங்க்யூம்மா. ஒரு பங்கு பச்சரிசிக்கு 4 பங்கு தண்ணி விட்டு குக்கரில் வச்சு நல்லா குழச்சலாக வடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கு 2 பங்கு வெள்ளம் எடுத்து கரைச்சி தண்ணி விட்டு எடுத்து வச்சுட்டு அந்த கரைச்ச வெள்ளத்தில் வேக வச்ச அரிசியும் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு அதில் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நல்லா நெய்யும் தாராளமாக சேர்த்துட்டு இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை வேற ஒரு கடாயில் எடுத்து அதில் முந்திரி பருப்பு வறுத்து இந்த குடானத்தில் சேர்த்து எல்லாமே சேர்த்து ஒரு 5 to 10 minutes கொதிக்க விட்டு எடுத்தேன்னா ஜோரான லலிதா திரிபுர சுந்தரியோட குடாநம் தயார். ஓகே விவஸ், இன்றைக்கு அம்மா நமக்காக சூப்பரான பிரசாதம் சொல்லி கொடுத்தாங்க, அதே மாதிரி திரிபுர சுந்தரி பற்றின அழகான விஷயங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.